ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் நினச்சிட்டே இருக்கேன். அதாவது வந்து ஈரானிய படங்களை பற்றி பேசணும், ஈரானிய படங்களை வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து இப்போ அதாவது மூவி ரொம்ப கலை சார்ந்த ஒரு கலைப்படம் சார்ந்த வந்து ரசிகர்களாக இருக்கவங்களுக்கும் சரி, அதை வந்து விரும்பி பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி, அப்படி தேர்ந்து தேர்ந்து எடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஒரு விஷயம் என்ன புரிய வரும்னா, எந்த மாதிரி படங்கள் வந்து மிக சிறந்த படங்களாக இருக்குது, அது ஏன் முக்கியமானதாக இருக்குது, அது எந்த அடிப்படையில் வந்து அது ஒரு கலைப்படம் நம்ம சொல்கிறோம், அது வந்து ஏன் நம்ம வந்து ஒரு டைம்லெஸ் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து புரிய வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய படங்கள் வந்து நல்ல சினிமா வந்து நல்ல மூவிஸை வந்து தேடி பார்க்குறவங்களுக்கு ஈரானிய படத்தினுடைய மகத்துவம் அதனுடைய முக்கியத்துவம் புரியும். ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய சிறந்த டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய சிறந்த படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய மொழிகளில் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு சிறந்த டைரக்டர் நிறைய சிறந்த படங்கள் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு தேசத்தில் வந்து இல்லாட்டி ஒரு 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 பீஸ் ஆஃப் ஏரியாவில் வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே சிறப்பாக வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சிறந்ததாக வருது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி அமையும்போது அது எப்படி எல்லாத்துக்கும் அதே மாதிரியான ஒரு டேலண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ வந்து இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 19th century வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அந்த 19th century வந்த ரஷ்யன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பயங்கரமாக படிக்கப்பட்ட விவாதிக்கப்பட்ட பேசப்பட்ட புத்தகங்கள் தான் நிறைய இருக்கு, அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அதை பற்றி தனியாக பேசுகிறோம். அப்போ எப்படி ஒரு ஒரே ஒரு தேசத்தில் வந்து இத்தனை சிறந்த எழுத்தாளர்கள் ஒரே காலகட்டத்தில் எப்படி இயங்கியிருக்காங்க, எப்படி இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண போனால் அது வேற வேறு தளத்தில் நோக்கி போயிடும். அந்த காலகட்டம் தான் அது காரணமா, இல்லாட்டி வந்து அந்த காலகட்டத்தினுடைய சிந்தனை தாக்கம் ஏதாவது காரணமாக இருந்திருக்குமா, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏதாவது காரணமாக இருக்குமா, அப்படி பல்வேறு வகையான காரணங்கள்லாம் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய தியரிஸ்ட் வந்து அதெல்லாம் உருவாக்குவாங்க. பட் வந்து நம்ம வந்து அதை செய்ய முடியாது. இப்போ வந்து அதே மாதிரி இந்த லாட்டின் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாட்டின் 1960s 1970s பார்த்தீங்கன்னா நிறைய சிறந்த இலக்கியங்கள் வந்துச்சு. அந்த அது வந்து லாட்டின் அமெரிக்கன் பூம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இலக்கியத்தில். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு 20 வருஷத்தில் வந்து பயங்கரமாக வேர்ல்டு லெவலில் வந்து மாஸ்டர் பீஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து லாட்டின் அமெரிக்காவில் வந்து நிறையா இலக்கியத்தில் எழுதியிருக்காங்க. நிறைய நோபல் பிரைஸு, நிறைய உலகளாவிய சிறந்த விருதுகள்லாம் அவங்க வாங்கினாங்க அந்த டைமில். அது எப்படி அதை ஒரு டைமில் அந்த திடீர்னு ஏற்பட்டுச்சு அப்படின்றது நிறையா காரணங்களை சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் காரணமாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈரானிய படங்கள் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துலேருந்து நிறைய சிறந்த படங்கள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆரம்பங்களில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வெஸ்ட் பெங்கால் சைடில் வந்து நிறைய எடுத்தாங்க. அந்த பெங்காலி படங்கள்லாம் வந்து அந்த 1960s 1950s வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே, ரித்திக், கட்டக், மிர்னால் சென், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து சிறந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெங்காலி படங்களாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு திசை மாறுது, மலையாள படங்களில் வந்து நிறைய சிறந்த படங்கள் வருது. இன்றைக்குமே கூட நிறைய சிறந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க மலையாளத்தில். அதில் நிறையா நேஷ்னல் அவார்ட்லேருந்து எல்லா அவார்ட்ஸும் வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ தமிழில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய அலையாக வந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து நிறைய சிறந்த ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு 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 மொத்த ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடிய பெருமளவிலான படங்கள் அப்படின்ற அளவில் பார்க்கும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உலகளாவிய அளவில் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஈரானிய படங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து 1960s வந்த படத்தை எடுத்து பார்த்தா கூட ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ வந்த படத்துலேருந்து சரி, இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வெளியாகக்கூடிய இப்போ வந்து அஸ்கர் ஃபரீதியுடைய படங்கள் வெளியாகிட்டு இருக்குது. 2 ஆஸ்கர் வாங்கிச்சு 2 படம். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான படங்கள். அதோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கமர்ஷியலான இல்லாட்டி வந்து ஒரு ஹைப்பரான விஷயங்கள்லாம் கிடையாது. சும்மா வந்து இப்போ நம்ப முடியாதமான விஷயங்கள், சினிமாட்டிக்கான விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது வந்து லைஃபுக்கு வந்து நெருக்கமாக ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து அந்த சினிமா வந்து அந்த ஃபார்மை வந்து அப்படி மாற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே வந்து இங்கெல்லாம் வந்து தமிழ்லேயும் சரி இந்திய சினிமாலேயும் சரி அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. அதாவது இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் யாருமே செய்யலை. இப்போ நான் வந்து ஒரு 1990s வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாஃபர் பனாஹி,
அப்புறம் வந்து அப்பாஸ் கியாரஸ்தமி இவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தா இப்போ கூட ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு. பிரம்மாண்டம் சொல்லும்போது செலவு கிடையாது, பிரம்மாண்டமான செட்டு போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது, நிறைய காசு செலவுலாம் பண்ணல, சும்மா ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு எடுத்துருவாங்க படத்தை. அவ்வளோ எளிமையான, ரொம்ப ரொம்ப எளிமையான படம் தான். சும்மா யார் வேணா எடுக்கலான்ற மாதிரி, இவ்வளோதான் செலவாகும், யார் வேணா எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கான பட்ஜெட்ல தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான திறமை, அதுக்கான அந்த பார்வை இருக்குல்ல, அந்த விஷன் இருக்குல்ல, சினிமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் விஷன், எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் சொல்ல முடியாது, அது லைஃப்பை பற்றின பார்வையும் கூட சொல்ல முடியும். அந்த ஒரு பார்வை, அந்த கலைத்தன்மை இருக்குல்ல, அதுதான் அவங்களோட வெற்றி. வெறும் காசை வச்சு எடுக்கிறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது என்னை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, இன்ஸ்பயர் பண்ண படங்கள் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு நிறைய மிகப்பெரிய லிஸ்ட்டை கொடுக்கலாம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால ஸ்லோவாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கவர்ந்த மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு டக்குன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஆரம்ப காலத்தில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்ததில் அப்படின்னு யோசிச்சும்போது, அந்த டாரிஷ் மெர்ஜூய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டேரக்டர், வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே ரொம்ப வயசு இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஆரம்பகால படமான த கவ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, கவ் அப்படின்னு ஈரானிய படம் இருக்குது. கவுன்ற படம் என்னதுன்னா கவு தான், ஒரு மாடை பற்றின ஒரு படம். அதனுடைய என்ன ஒரு இதுனா ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு படம். ஒரு அந்த கவு படத்தில் வந்து ஒரு மனுஷனை பற்றினே படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கவ்வை பற்றின ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு கவுக்கும் அந்த கவ்வை வந்து வளர்த்த ஒரு நபருக்கும் உண்டான ஒரு பிணைப்பு, அந்த இணைப்பை வந்து அந்த அந்த படம் பேசுது. எவ்வளோ எவ்வளோ வந்து இன்டிமேட்டாக அந்த கவோட அந்த அந்த மாடுன்றதை வந்து ஒரு அனிமலாக பார்க்காம அதை வந்து ஒரு சக ஜீவனாக, சக தோழனாக வந்து அவர் மதிக்கிறாரு, அதை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் இந்த மாடு வந்து இறந்து போயிருது. அங்கே கூட இருக்கவங்களாம் அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அந்த டைமில் வந்து கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்லக்கூடாது இவருக்கு, சொன்னால் வந்து இவருக்கு அதாவது அவர் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக அட்டாச்சாக இருப்பார்னா, எந்த நேரம் பார்த்தாலும் அந்த தூங்கும் போது பார்த்துட்டு போவார் இந்த மாடை, அது எப்படி இருக்குது என்ன செய்யுதுன்ட்டு. காலைல எந்திரிச்சோன்னே போப்பார், அதுகிட்ட பேசுவார். அவ்வளோ ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த அவனுடைய மாடு வந்து இறந்து போச்சு அப்படின்னு திடீர்னு சொன்னால் அவனை வந்து அது வந்து அவனை அவனுக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக் ஆயிரும், அது பாதிப்பாயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சொல்லாமலே தவிர்ப்பாங்க. அவன் வந்து தேடுவான் அப்போ கூட, அந்த அவர் அந்த நபர் வந்து தேடுவார், இந்த கவு எங்கே எங்கெங்கும் தேடுவார். தேடி 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 ஒவ்வொரு இடமா போயிட்டு அது வந்து அந்த சைக்காலஜிக்கலான அந்த போர்ட்ரேல் இருக்குல்ல, அது வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். சிம்பிளான விஷயம் தான் இது, என்னப்பா ஒரு கவு காணும் அதை வந்து தேடுறாரு, இவ்வளோதான ஸ்டோரி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அந்த கவுவை வந்து அவர் எவ்வளோ உயிருக்கு உயிராக எவ்வளோ நெருக்கமாக அதை உணர்ந்தார், அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பதிவு செய்கிறது, அதை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி நடிக்கிறதுன்றது நடக்க முடியவே முடியாது கஷ்டம் ஒரு காரியம். அவர் வந்து அந்த 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 மாடை வந்து மேய்க்கிற அந்த மாடை வளர்த்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த மாடாகவே மாறிடுவான் ஒரு கட்டத்தில், அதாவது அந்த மாடை தேடி போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அவனே வந்து இந்த மாடு மாதிரி ஆகி அந்த தரையில் வந்து பிறல்றது, உருள்றது, மாடு மாதிரி கத்துறது, அதை வந்து ரொம்ப ஒரு அன்பான அன்பான சொல்ல முடியாது, ரொம்ப எமோஷ்னலான வழியோடு வந்து அந்த மாடை கூப்பிடுறது, எல்லாமே வந்து அப்படியே நமக்கே ஒரு மாதிரி பயங்கர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மறக்கவே முடியாத ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு படம். ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து இந்த இப்போ நீங்கள் ஆர்ட்டில் வந்தீங்கன்னா ஹியூமனிசம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து வழக்கமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹியூமனிசம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மையமாக வச்சு பேசுவோம். எல்லா விஷயமும் வந்து எல்லோரும் ஈக்குவல், எல்லாருமே வந்து நம்ம பிரதர்ஸ், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அதுதான் வந்து உண்மையான மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் இதில் வந்து இன்னும் மெச்சூராக இன்னும் ஒரு அடுத்த தளத்தில் நோக்கி நகர்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதன் அப்படின்ற அந்த உயிர், லிவிங் பீயிங், மனுஷன் அப்படின்றத தாண்டி நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸு இந்த மாதிரி விஷயங்களை கூட வந்து மதிக்கணும், அது கூட ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது கூட உயிர் இருக்குது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக ஃபிலாசபிக்கலாக யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம். அதில் வந்து ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னா இந்த மாதிரியான உயிரற்ற பொருள்களை வந்து கூட ஒரு உயிருள்ளது போன்று நம்ம வந்து கருதுவதும், அதை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த கவ்வை வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான், ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுறது மாதிரி அவ்வளோ எமோஷ்னலான ஒரு அட்டாச்மெண்ட்டோட அதை ட்ரீட் பண்ணுவோம். அது வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் போர்ட்ரேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாகவே உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் கூட வந்து இதை கிடைக்குது பார்க்குறதுக்கு. இந்த படத்தை பாருங்கள்,
இந்த கவுன் சொல்லிட்டு போட்டு நீங்க ஈரானியன் மூவி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஏன்னா கவு அப்படின்னா இப்ப நிறைய பேர் இப்ப ஒரே பட டைட்டில்லே வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது மிஸ்லீட் பண்ணிருக்கு சம்டைம்ஸ். இப்ப தேவின்னு சத்யஜித் ரே படத்தை வந்து நீங்க தேவின் படத்தை போட்டு சத்யஜித் ரேன்னு போட்டாதான் அது வந்து அந்த படத்தை காட்டுது. இப்ப இல்லாட்டி வெறும் தேவி மூவி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது வந்து நிறைய படங்கள் வருது அதே பேர்ல. சோ வேற வேற தளத்துக்கு நீங்க போயிருவீங்க. அந்த மாதிரி வந்து இந்த கவு படத்தை வந்து கண்டிப்பா தேடி பாருங்க. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் வந்து டாரியஷ் மெர்ஜூய் ஒரு பேரு ஈரானியன் அவரு. அவருடைய இன்னும் சிறந்த இன்னும் மிக சிறந்த படங்கள்லாம் இருக்குது, அடுத்தடுத்து நிறைய பேசணும் அதை பத்தி.